Hi everyone. இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்துட்டு ஷாக்கிங்காக இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. இந்த ஒரு வீடியோ முழுவதுமே வந்து ஷாக்கிங்காக தாங்க இருக்க போது. ஒரே பிரசவத்தில், தென்னாப்பிரிக்காவில் ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க ஒரு தாய். அந்த தாயோட வயசு வந்து 37. அந்த ஒரு கருப்பை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது கிடையாதுங்க, இயற்கையாக வந்து உருவாக்கப்பட்டது. இது வேர்ல்டு ரெக்கார்ட், வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தினம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து, அதாவது இந்த வீடியோ வந்து நேற்றே வந்திருக்க வேண்டியது. நேற்று ஒரு சில, அதாவது நேற்று வந்து டெம்பிளை பற்றி கண்டென்ட் எடுக்கிறனால இதை வந்து நியூஸுக்கு சைட்லாம் வந்து நான் போகவே இல்லை. இல்லை தான் நேற்றே வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நேற்றே இந்த ஒரு நியூஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, மன்னிச்சிருங்க. இனிமே வந்து ஒரு நொடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸுமே வந்துடும் நம்ம சேனலில். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு வீடியோ முழுவதும் ஷாக்கிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சான்னு இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தாய், அந்த தாயோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 37. தென்னாப்பிரிக்காவில் ஒரு தாய் அந்த வயசெல்லாம் வந்து சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரே பிரசவத்தில் 10 குழந்தை வந்து பெற்றெடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த 10 குழந்தை வந்து பெற்கிறதுக்கு முன்னாடியே வந்து 6 வயதில் இரட்டை குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா, 6 வயதில் வந்து இரட்டை குழந்தைகள் வந்து நேர்க்கனே இருக்குது. அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து கர்ப்பமாகறாங்க. அந்த ஒரு கர்ப்பத்தில் தான் 10 குழந்தை வந்து பிறக்குது. 7 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை வந்து பிறக்குது. ஒரே டயத்தில் 10 குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கொசேமி டமாரா சிதோல். ஓகேவா, பேர் என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இது வந்து அவங்க நாட்டில் வந்து அந்த ஒரு பேர் வந்து நல்ல பேர். ஓகேவா, இது வந்து தென்னாப்பிரிக்கா பேர். ஓகேவா, இந்த ஒரு தாய் வந்து பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எடுக்கிறாங்கங்க. அப்போ வந்து அந்த ஸ்கேனில் வந்து என்ன தெரியுதுன்னா, உங்கள் வயிற்றில் வந்து 8 குழந்தைகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து மருத்துவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த 8 குழந்தைகள் இருக்கிறத வந்து மருத்துவர்கள் சொன்னதுலேருந்து அந்த ஒரு நாள்லேருந்து இந்த குழந்தை வந்து பிறக்கிற வரைக்கும் அவங்க வந்து தூங்கவே இல்லையா. அந்த ஒரு தாய், அந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லையா. ஏன்னா 8 குழந்தைன்றதுனே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். 8 குழந்தைகள் வந்து பிறக்க போகுது, அது வந்து எப்படி பிறக்கும், பிறக்கும் போதே இறந்து போயிருமா, இல்லை அந்த 8 குழந்தைகளும் ஒன்னோடு ஒட்டிக்கிட்டே பிறக்கும், அந்த ஒரு வினோதமான பிறக்குங்கள, ஏதோ ஒரு படம் சூரிய படம் இருக்குது அதை மறந்து போச்சு, ஒட்டிக்கிட்டே இருக்கும்ல, ஒரு 2 குழந்தைகளும் ஒட்டியே பிறக்கும், அந்த மாதிரியே பிறக்குமா அப்படின்னு வந்து அவங்க பயந்து இருக்காங்க அந்த 8 குழந்தைகளை நினச்சி. ஓகேவா, பட் அப்படிலாம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. அவங்க மருத்துவர்கள் சொன்னது 8 குழந்தை, ஆனால் வந்து 2 நம்பரை வந்து சேர்க்காம விட்டாங்க. பிறக்கும்போது 10 குழந்தைங்களாக வந்து பிறந்துச்சு. 10 குழந்தைகளுமே இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த 10 குழந்தைகளுக்கு கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் வந்து ஆட் பண்ண போகிறாங்களா. கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனி வந்து அந்த ஒரு பெண்மணிக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. 10 குழந்தைய வந்து பெற்றெடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அதிகபட்சமாக வந்து 9 குழந்தைய வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு பெண்மணி வந்து 9 குழந்தைய வந்து பெற்றெடுத்தாங்க ஒரே பிரசவத்தில். இதுக்கடுத்து இந்த பெண்மணி தான் 10 குழந்தை. ஓகேவா, இது இவங்க தான் வந்து கின்னஸ் ரெக்கார்டை வந்து வச்சுருக்காங்க. 10 குழந்தை ஒரே சமயத்தில் ஓகேவா பெற்றெடுத்திருக்காங்க. நம்ம சேனல் சார்பாக அந்த ஒரு பெண்மணி, அந்த ஒரு தாய்க்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். பட் அவங்க வந்து இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. சரி, ஓகே, நம்ம சொல்லிக்கலாம், நம்மளோட கடமை. ஓகேவா, வீடியோவில் தாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினச்சிருங்க? இந்த ஒரு வீடியோ வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சா அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்டில் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.